வணக்கம். இன்று பிராகா நகரில் உள்ள பாம் ஜீசஸ் டெமான்டே அப்படிங்கிற அந்த மலையில் இருக்கிற அந்த சர்ச், அதற்கு வந்து வந்தேன். இது வந்து சர்ச்சில் இருக்கிற ரோப் கார். நீங்கள் மலை ஏற முடியலன்னா இந்த ரோப் காரில் வந்து போகலாம். 3 யூரோ இதற்கு வந்து கட்டணம். ஆனால் நம்ம வந்து ரோப் காரில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேயே படியிலேயே வந்து ஏறலான்னு முடிவு பண்ணேன். நல்ல புகழ்பெற்ற ஸ்தலம் என்பதால் நிறைய பேருந்தில் வந்து இங்கே வந்துட்டுருக்கு. இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. இதனுடைய சர்ச்சின் தொன்மை கிபி 1300 பழமை கொண்ட சர்ச். இது அந்த சர்ச்சின் தொன்மை மற்றும் இதன் கலைத்தன்மை அதன் காரணமாக இது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்சில் வந்து கீழிருந்து மேலே போகிற வழியங்கு வந்து சின்ன சின்னதாக இந்த சேப்பல்ஸ் அப்படின்னு சொல்லி கட்டி அதில் இந்த சஃபரிங் ஆஃப் த கிரைஸ்ட் அல்லது பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்னு படமாக வந்துச்சு இல்லையா, அந்த கடைசி பகுதி அது வந்து சஃபரிங் ஆஃப் த கிரைஸ்ட் ஆர் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பகுதி சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பல முக்கியமான இது சிற்பங்கள் இதில் வந்து இந்த சேப்பல்ஸில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து இயேசுவின் கடைசி சப்பர், இந்த லாஸ்ட் சப்பர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் 13 சீடர்களோட உணவு வருந்துற காட்சி. நீங்கள் மேலே ஏற ஏற ஒவ்வொரு சேப்பல்லையும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சியும் வந்து காட்சிப்படுத்தி இறுதியாக வந்து அந்த சர்ச்சோட மெயின் இதில் வந்து அந்த இயேசு சிலுவையில் அறையப்படக்கூடிய அந்த காட்சி வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப துயரமான ஒரு பகுதியை காட்சிப்படுத்துகிற சர்ச் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மலையை நம்ம ஊர் கோயில்களுக்கு வந்து வர மாதிரியே தான் மலையை நடந்தே ஏறுவாங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வந்து இருக்கும். அப்புறம் இந்த மலை கடைசியாக 5 கிலோமீட்டர் நடக்கிறது மலையில் நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தான். ஆனாலும் வந்து இந்த கடைசி பகுதி இந்த 700 படிக்கட்டுகள் இருக்கு இல்லையா, முட்டி போட்டுட்டு இந்த 700 படிக்கட்டு வந்து ஏறணும். யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து யூதாஸ் இயேசு காட்டி கொடுக்குற அந்த காட்சி. அருகே ரோமானிய சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்படி 5 கிலோமீட்டர் வந்து நடந்து முட்டி போட்டுட்டு என்டையர் மலையை வந்து ஏறி மேலே வந்து வழிபடுவது அந்த காலத்திலிருந்து நடைமுறை. இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ பட் ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான மரங்கள், ரொம்ப அழகான ஒரு மலை இது. நீங்கள் இங்கே வந்து வந்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா தவறாமல் வந்து வந்துடுங்க. நீங்கள் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த மலையை வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். இந்த சர்ச்சு வந்து இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பொரோக்கி ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற முறையில் கட்டப்பட்ட சர்ச். இது அந்த ஆர்கிடெக்சரை கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஏசி ஜெயிலில் வந்து அடைச்சி அவர் கையை வந்து கட்டி போட்டிருக்கிற காட்சி. அடுத்த சேப்பலில் வந்து பாண்டிஸ் பைலட்டு மக்கள்கிட்ட வந்து இயேசு விடுதலை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. யூதர்கள் வந்து விடுதலை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அந்த காட்சி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மேலே உச்சிக்கு வந்து வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட்ஸு அன்றைக்கி போனப்போ நிறைய டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து பிராகா நகரம் மேலேருந்து பார்த்தா ரொம்ப அழகான ஒரு இதாக வந்து காட்சியை வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நிறைய டூரிஸ்ட் வந்து 1893 கீழே எழுதியிருக்கு. ஸோ அந்த ஆண்டு கட்டப்பட்ட அமைப்பாக இருக்கலாம். இந்த சர்ச்சு வந்து 13ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டதுனாலும் 17-18ஆம் நூற்றாண்டில் பெருசாக விரிவுபடுத்தி கட்டியிருக்காங்க. பரோக்கி ஆர்கிடெக்சர் நான் சொன்னேன், பரோக்கி ஆர்கிடெக்சருங்கிற முறையில் கட்டப்பட்ட அந்த சர்ச். இது பரோக்கி ஆர்கிடெக்சர் இந்த 17-18ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் உருவான ஒரு ஆர்கிடெக்சர் முறை, அதை பயன்படுத்தி இதை வந்து கட்டியிருக்காங்க. அப்போ எழுந்த ரிஃபர்மேஷன் முறை அப்படிங்கிறதுக்கு போட்டியாக வந்து இந்த ஒரோக்கி ஆர்கிடெக்சர் முறை வந்து அமைஞ்சது. ஒவ்வொரு சர்ச்சையும் கிராண்டாக அழகாக பெருசாக வந்து கலைப்படைப்பாக வந்து கட்டணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்கிடெக்சர் முறையோட நோக்கம். ஸோ அந்த முறையில் வந்து இது வந்து இவங்க கட்டியிருக்காங்க. இந்த பாம் ஜீசஸ் டிமான்டே ஆலயம் அமைஞ்சிருக்கு இல்லையா இங்கே போர்ச்சுகீஸில் வந்து இதே மாதிரி கோவாவை வந்து பிடித்தப்போ அங்கேயும் வந்து பாம் ஜீசஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு சர்ச் வந்து கட்டியிருக்காங்க. 1534ஆம் ஆண்டு கட்டப்பட்டு அதுவும் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அறியப்படுகிறது. இந்த பாம் ஜீசஸ் அப்படின்னா குட் ஜீசஸ் அல்லது ஹோலி ஜீசஸ், அதற்கு வந்து 2 பொருட்கள் வந்து இருக்குது, 2 பொருள் வந்து இருக்குது. நீங்கள் இந்த படி வந்து சுற்றி சுற்றி ஏறணும், அந்த நேராக மலையில் நேராக போகிற மலை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேலே ஒரு சிலை இருக்கு இல்லையா, அது சுற்றி வந்து போகணும். ஸோ ஒவ்வொரு சிலையும் வந்து ஒவ்வொரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏஞ்சலை வந்து சுற்றி சுற்றி போகிற மாதிரி அந்த அமைப்பு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் மேலே வந்துட்டீங்க. மேலே வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த
தோட்டங்கள் மேலே உள்ள சர்ச் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அழகாக தோட்டம் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இது வந்து இட் சிக்னிஃபைஸ் தட் மேலே வந்து இயேசு கஷ்டப்பட்டார், அந்த கஷ்டப்பட்ட அந்த காட்சியோட இது முடியல, எல்லாமே முடியல, தெர் இஸ் ஹோப் அப்படின்னு காட்டுற மாதிரி இங்கே அழகாக ஒரு தோட்டத்தை வந்து சிம்பாலிக்காக அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு லேடி வித் டூ சில்ட்ரன், அது யாருன்னு தெரியல, ஒரு குழந்தையோடு இருந்த ஏசு, மேரி வித் ஏசுன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். அந்த ரெண்டு குழந்தையோடு வந்து இருக்காங்க. கீழே போர்ச்சுகீஸ் மொழியில் என்னவோ எழுதியிருந்தது. ஸோ அது எதைய குறிப்பிடுகிறது அப்படின்னு வந்து தெரியல. ஸோ சர்ச்சுக்குள்ளே இருக்கிற அழகான அமைப்பு வந்து இது, எல்லா சர்ச்சிலும் இருக்கிற மாதிரி இங்கே ப்ரேயர் டேபிள் வந்து இருக்குது. இங்கே ஒரு இது வந்து நான் வந்த அன்றைக்கி வந்து ஒரு கல்யாணம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு முன்னாடியெல்லாம் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு மியூசிக் ட்ரூப் வந்து இருந்தது. ஸோ இது வந்து சர்ச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர், இட்டாலியன் ஆர்கிடெக்சர் ஆஃப் 17th அண்ட் 18th சென்ச்சுரிஸில் பரோக்கே ஆர்கிடெக்சரில் முறைந்த இந்த சர்ச் இது. இதனுடைய கலைப்படைப்பு தன்மை காரணமாக ஒவ்வொரு சர்ச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கலைப்படைப்புகள் இருக்கிற சர்ச்சை வந்து பசிலிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தகுதி வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து மைனர் பசிலிக்கா அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய ஒரு சர்ச் இது. ஸோ மைனர் பசிலிக்கான்னா அது ரொம்ப பார்ப்பதற்கு அழகான கட்டிடக்கலை தொன்மையானது அப்படின்னு சொல்லி பொருள். அதே மாதிரி மேஜர் பசிலிக்கா சர்ச் அப்படின்னு சொல்லி நிறையா சர்ச்சஸ் வந்து இருக்குது. திஸ் இஸ் எ மைனர் பசிலிக்கா சர்ச். ஸோ இவங்க வந்து முன்னாடி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண குரூப்பு வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுத்தேன், கல்யாண வீடியோ வந்து இருக்குது. இந்த சர்ச்சு பெல்ஸ் வந்து அழகாக அந்த பெல் சத்தம் வந்து ரொம்ப அழகாக கேட்டுட்ருந்துச்சு. உங்களுக்கு அடுத்த கிளிப்பிங்கில் அந்த பெல்ஸ் சவுண்ட் வந்து நான் சும்மா நான் பேசுகிறத நிறுத்திட்டு அந்த பெல் கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். அந்த ஆர்கிடெக்சர்ஸ் இது வந்து அன்னை மேரி, பக்கத்தில் வந்து கேண்டில்ஸ் வந்து எரிஞ்சிட்ருக்கு. அஃப்கோர்ஸ் லைக் இன் எனி சர்ச்சஸ் கேண்டில்ஸ் வந்து எரியும். அப்புறம் வந்து இது வந்து உண்டியல் ஆஃபரேட்டாசன் போட்டு இங்கே பணம் போடுறதுக்காக காணிக்கை ஒன்றியில் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சர்ச்சோட மெயின் பகுதி, கர்ப்பகிரகம் மாதிரியான பகுதி. ஸோ இது வந்து இயேசு வந்து சிலுவில் அறையப்பட்டிருக்காரு. ரெண்டு பக்கம் ரெண்டு திட்டுகளில் சிலுவில் அறைஞ்சிருக்காங்க. கீழே வந்து ரோமானிய காவலர்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து நின்று பார்த்து வருந்தக்கூடிய அந்த கடைசி பகுதி, சஃபரிங் ஆஃப் த கிரைஸ்ட் அதை குறிக்கக்கூடிய அந்த கடைசி பகுதி இங்கே வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சர்ச்சு பெரிய வந்தாச்சு. சர்ச்சுக்கு வெளியில் இருக்கிற அந்த ஆரஞ்சு மரம் பிடுங்க முடியல, தள்ளி இருந்தது. இது சர்ச்சோடைய அந்த ஆர்கிடெக்சர் இன்னொரு ஆங்கிளில் மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. தோட்டம், இது அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டல், இது வந்து அங்கே இருக்கிற ஒரு கேவ் மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த சர்ச்சு மேலிருந்து நீங்கள் கீழே பார்க்குறப்ப யூ கேன் ஈஸிலி ஸ்பெண்ட் அ டே ஹியர். இங்கே வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து கலைஞ்சிடும். இது வந்து பிராகா நகரம், பியூட்டிஃபுல் சிட்டி. எல்லாம் பார்த்திங்கன்னா வீடுகள். இது வந்து இந்த சிலை, அந்த ஏஞ்சல் சிலைகள் வந்து சுற்றி சுற்றி தான் வந்து போகுது. இது வந்து அந்த கல்யாண கூட்டம். இது ஏதோ கலடாஸ்கோப் மாதிரி ஏதோ கேமராவில் வச்சு ஃபோட்டோ வந்து எடுத்து காசு வாங்கிட்டு இருந்தாங்க அதுங்க. ஸோ இங்கே ரெண்டு லிமோசின் கார் வந்து அங்கே நிற்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும், மேரேஜுக்கு வந்த லிமோசின் காரு. ஸோ இது வந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை
அந்த நிற்க கடைசியாக நிற்கிறது வந்து கல்யாண மாப்பிள்ளை, பக்கத்தில் நிற்கிறது வந்து அவங்க அம்மா. ஸோ கல்யாணத்துக்கு வந்து உள்ளே வந்து மாப்பிள்ளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப புகழ்பெற்ற இந்த ஸ்தலத்தில் வந்து மாப்பிள்ளைக்கு இன்றைக்கி கல்யாணம் நடக்குது. ஸோ லைஃப்பில் அவருக்கு இந்த இடத்துல வந்து கல்யாணம் நடக்கிறது ரொம்ப மெமரபுளான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஸோ அவர் பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ப்ரைட் அண்ட் த க்ரூம், ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நல்லா வாழ வாழ்த்துக்கள். அவருக்கு எப்படி இன்றைக்கி மறக்க முடியாத நாளாக அமைஞ்சதோ அதே மாதிரி வந்து சர்ச்சுக்கு வந்தது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக வந்து இருந்தது. ஓகே நண்பர்களே, வீடியோவை ரசித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.